சூர்யா சார் கூட நடிச்சது கஷ்டமா அவங்க தம்பியோட நடிச்சது சூர்யா சாரோட ஒரு எமோஷன் ஃபீல் பண்றோம் எல்லா படத்துலயும் அது வருமானு சொல்ல முடியாது. சில படத்துல சில விஷயங்கள் ரொம்ப உண்மையான உணர்வுகள் இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அண்ணா ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போனாரு சர்ப்ரைஸா டக்குன்னு வந்துட்டு போய்க்கா இருந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அண்ணா எலக்ட்ரிக்ஸ் கொடுத்தாரு தம்பி உஷாரா வந்து இந்த சீன்லாம் உஷாரா நடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவேன். நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் டிப்ஸ் கொடுத்தா பிச்சு போடுவேன். Books, right? Yeah. Like, how did you achieve this? Because you've been shooting for other films as well. ராஜேகர் சார் வந்து அன்னிதான் ஃபேவரட் ஹீரோயின். அவங்களோட பிக்கஸ்ட் ஹிட்ஸ் அவர் படங்கள்லாம் அனி பண்ண படங்கள் அன்னி கடை லக்கி கேமராமேன் சொல்லிட்டுவாங்க அவ்வளவுதான். அவருக்கு வந்து ஜோ மேம் சொல்லிட்டாங்க ஜோ மேம் சொல்லிட்டாங்க என்னன்னா நம்ம க்ளோஸ் அப்லாம் வந்தவங்க இல்லைங்க சார் ஓகே ரெடி டேக் அன்னி க்ளோஸ் அப்னா ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க டீ சாப்பிட்டு எனக்கு ஒரு க்ளோஸ் அப் அவர் ஸ்பெஷல் லைட் நான் வந்தோடனே லைட் ஆஃப் அப்படின்னு சார் ரைட் ஓகே. இப்போ நீங்க பார்த்த இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிகா அவர்களும் கார்த்தி அவர்களும் சேர்ந்து தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தம்பி படத்தோட டீம் எல்லாருமே சேர்ந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியா பேசியிருப்பாங்க. ஸோ நீங்களும் கூட இவங்க பேசின இந்த எல்லா விஷயங்களை பத்தியும் உங்களுக்கு சிவகுமார் சார் ஃபேமிலியில யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ் சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.